இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நம்மளுடைய ரத்தம் எல்லாம் எங்க உருவாகுது எப்பயாவது யோசிச்சிருக்கோமா? ஹார்ட்ல உருவாகுதா? இல்ல. பிளட் ஸ்ட்ரீம் அப்படின்ற அந்த ரத்த ஓட்டத்திலே உருவாகுதா? இல்ல. இந்த ரத்தம் எல்லாம் ஒரு ஸ்பெஷலான ஒரு இடத்துல உருவாகி நம்ம உடம்புல இந்த ரத்த ஓட்டத்துல வந்து கலக்குது. அதை பத்தி இப்போ பார்க்கலாம். ஒரு குழந்தை சின்ன கருவா இருக்கும் போது அதோடைய யோக் சாக் அப்படின்ற பகுதியில இந்த ஆர்பிசிக்கள் உருவாகும். அதுக்கப்புறம் அந்த கரு 2 மாதம் வளர்ச்சி அடையும் போது இந்த பிளட் செல்கள் யோக் சாக் அப்படின்ற மஞ்சள் கரு பகுதியிலிருந்து நேரா அந்த குழந்தையோட கல்லீரல் அதாவது லிவர் பகுதிக்கு வரும். அந்த குழந்தைக்கு 2 மாசம் வரைக்கும் அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் 2 மாசத்துல இருந்து 7 மாசம் வரைக்கும் லிவர்ல வளர்ச்சி அடைந்த பிறகு இந்த பிளட் சர்க்கிள் போன் மேரோ அப்படின்ற எலும்பு மஞ்சள் பகுதிக்கு செல்லும். அதன் பிறகு இந்த போன் மேரோ பகுதியில தான் எப்பவுமே நமக்கு பிளட் செல்கள் உருவாகி ரத்த ஓட்டத்துல கலக்கும். போன் மேரோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய எலும்பு என்னதான் வெளிப்பகுதியில நல்ல திக்கா ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அதோடைய உள்ள பாத்தீங்கன்னா நல்ல ஸ்பாஞ்சா சாஃப்டா இருக்கும். அதாவது நம்ம கறி எல்லாம் சாப்பிடும் போது உள்ள உறிஞ்சி சாப்பிடுவோம் இல்லையா, நல்ல டேஸ்டா இருக்கும் இல்லையா, அந்த சாஃப்டான பகுதி தான் போன் மேரோ. ஸோ இந்த போன் மேரோல தான் பிளட் செல்கள் உருவாகும். நம்மளோட போன் மேரோ அப்படின்ற எலும்பு மஞ்சள் பகுதியில சில வகையான செல்கள் இருக்கு. அதோடைய பேரு ஸ்டெம் செல்ஸ். அதாவது இந்த ஸ்டெம் செல்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாக் இருக்கிற மாதிரி, குடவுன்ல நம்ம சரக்கு வச்சிருப்போம் இல்லையா, எப்பப்போ பொருள் தேவைப்படுதோ அப்போ குடவுன்ல இருந்து எடுத்து கொடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம பாடியில இருக்க ஒரு குடவுன் தான் வந்து இந்த ஸ்டெம் செல்ஸ். நம்ம உடம்புக்கு தேவையான ரத்தம் வந்து உருவாகிறது இந்த ஸ்டெம் செல்ஸ்ல இருந்தான். அதாவது சிவப்பணுக்கள் வேணும்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து உடனே வளர்ச்சி அடைந்து சிவப்பணுக்களாக மாறும். வெள்ளையணுக்கள் வேணும்னா அது வளர்ச்சி அடைந்து வெள்ளையணுக்களாக மாறும். பிளேட்லெட்ஸ் வேணும்னா பிளேட்லெட்ஸாக மாறும். ஸோ அந்த மாதிரி இந்த 3 வகையான செல்கள் வந்து அடிப்படையாக இந்த ஸ்டெம் செல்ஸ்லேருந்து தான் உருவாகுது. நம்ம உடம்புல எப்போ ரத்தம் உருவாகணும், எப்போ ரத்தம் தேவைப்படும் அப்படின்ற கண்ட்ரோலை கொடுக்கறது யாருன்னா கிட்னி அப்படின்ற சிறுநீரகம். அதாவது எப்பெல்லாம் நம்ம உடம்புல ஆக்சிஜன் அளவு குறையுதோ, ஒரு ஒரு செல்லுக்கும் போகிற ஆக்சிஜன் அளவு ரொம்ப குறையும் போது உடனே இந்த கிட்னி வந்து எரித்ரோபோயட்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ஹார்மோன் வந்து ஒரு கெமிக்கல் சிக்னல். இந்த எரித்ரோபோயட்டின் அப்படின்ற ஹார்மோன் நேராக போன் மேரோன்ற எலும்பு மஞ்சள் பகுதிக்கு போய் அதோடைய சிக்னலை பாஸ் பண்ணும். அதாவது ரத்தத்தில் ஆக்சிஜனுடைய அளவு கம்மியாக இருக்கு, ஸோ அதிகமான ஆக்சிஜன் எடுத்துட்டு போகிற ஆர்பிசிக்கள் தேவை, ஆர்பிசி உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றது தான் அந்த சிக்னல். உடனே அந்த சிக்னலுக்கு ஏற்றா போல நம்மளுடைய போன் மேரோ ஆர்பிசிக்களை ப்ரொடியூஸ் பண்ணி சிவப்பணுக்களை ப்ரொடியூஸ் பண்ணி ரத்த ஓட்டத்தில் கலக்கும். ஸோ ஒன்ஸ் ஆர்பிசி உருவாச்சுன்னா ஆக்சிஜன் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிடும். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நம்மளுடைய உடம்புல நடந்துக்கிட்டே இருக்கும். அதாவது எப்போவுமே நம்ம உடம்புக்கு எனர்ஜி தேவை, ஆக்சிஜன் தேவை, அதை எடுத்துகிட்டு போகிற ஆர்பிசிக்கள் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி வந்து வெளியிலேருந்து வர நோய் கிருமிகளை அட்டாக் பண்ணுறதுக்காக பிளட் செல்கள் WBC தேவை. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நமக்கு கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கும். பிளட் உற்பத்தி அப்படின்றது நம்ம உடம்புல எவ்ரி செகண்ட் நடந்துகிட்டே இருக்கும். அது வந்து ரத்த ஓட்டத்தில் கலக்கும். இந்த மாதிரி தினமும் ஒரு ஒரு செகண்டுக்கும் மில்லியன் கணக்கில் வந்து ஆர்பிசியை WBCயை வந்து நம்மளுடைய போன் மேரோ ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கு. இந்த சிவப்பணுக்களோட ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா வந்து 4 மாதம், அதாவது 120 நாட்கள். அதுக்கப்புறம் அந்த சிவப்பணுக்கள் வந்து அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி WBCன்ற வெள்ளையணுக்களுடைய ஆயுட்காலம் வந்து மேக்சிமம் 20 நாள். அதே மாதிரி பிளேட்லெட்ஸ் அப்படின்ற இந்த செல்களுடைய ஆயுட்காலம் வெறும் 9 நாள். ஸோ நம்ம உடம்புல கண்டினியூஸாக இந்த பிளட் செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து இந்த செல்கள் எல்லாம் அழிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போது இந்த பிளட் சர்க்குலேஷன், இந்த பிளட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது கண்டினியூஸாக நம்ம உடம்புல நடந்துட்டு இருக்கே ஒரு செயல். நம்ம உடம்புல மொத்தம் 206 எலும்புகள் இருக்குது. இந்த பிளட் செல்கள் எல்லா எலும்புகள்லையும் உருவாகுதான்னு கேட்டால் கிடையாது. நம்ம உடம்போட நீளமான எலும்புகளான கையோட மேல் பகுதியில் இருக்கிற ஹியூமரஸ் அப்படின்ற எலும்பு, காலோடைய தொடை எலும்பான ஃபீமர், தட்டையான எலும்புகளான பெல்விஸ் அதாவது இடுப்பெலும்பு, ரிப்ஸ் அப்படிங்கிற விலா எலும்பு, அப்புறம் ஸ்கல் அப்படின்ற கிரேனியல் போன்ஸ் மற்றும் வெர்டிப்ரா அப்படின்ற முதுகு எலும்பு. இந்த பகுதிகளில் இருக்கிற போன் மேரோவில் தான் பிளட் செல்கள் உருவாகுது. என்னதான் அறிவியலோட வளர்ச்சினால மனுஷன் தனக்கு தேவையான எவ்வளோ பொருட்களை உருவாக்க முடிஞ்சாலோ, நம்மளால நம்ம உடம்புல இருக்க ஒரு முக்கியமான பொருளை இது வரைக்கும் செயற்கையாக செய்யவே முடியல.
அதுதான் ரத்தம். ஆமாங்க, இந்த ரத்தம்ன்ற பொருளை நம்மளால செயற்கையாக இது வரைக்கும் செய்யவே முடியல. அதனால தான் நம்ம ரத்த வங்கி அப்படின்ற பிளட் பேங்குகளை உருவாக்கி இந்த உயிர்காக்க முதிரத்தை சேமிச்சுட்டு வரும். யோசிச்சு பாருங்களேன், இந்த ரத்தத்தை மட்டும் நம்மளால செயற்கையாக செய்ய முடிஞ்சா பிளாஸ்டிக் அரிசி, பிளாஸ்டிக் முட்டைக்கோசு, பிளாஸ்டிக் காய்கறின்னு வித்த மாதிரி இந்த ரத்தத்தையும் டன் கணக்கில் ப்ரொடியூஸ் பண்ணி எல்லா ஊருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி மெடிக்கல் சயின்சஸை பற்றிய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.